கடந்த 9 வருஷத்தில் பாஜக ஆட்சியில் சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து சமூக ஒற்றுமையை சீர்குலைச்சி நாட்டையே எப்படி நாசமாக்கியிருக்காங்க அப்படின்னு பேசுறதுக்கு தான் இந்த கூட்டம். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தது என்ன சொன்னார்? வருவதற்கு முன்னாடி ஓட்டு கேட்க போகும்போது எல்லாத்திட்டையும் கேட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதன் முதலில் வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படின்னு சொன்னார். செஞ்சாரா? இல்லை. சரி, வங்கி கணக்கில் தான் போடலை, அந்த கருப்பு பணத்தை மீட்டாவது வந்தீங்களா? இல்லை. சரி, விடுங்க, போய் தொலைது. அதுக்கடுத்து என்ன சொன்னார்? அடுத்ததாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் விலையை 40 ரூபாய்க்கு தருவேன், டீசல் விலையை 40 ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னார். செஞ்சாங்களா? இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பெட்ரோல் விலை எவ்வளோ? 100 ரூபாயை தாண்டி போயிடுச்சு, 100-110 ரூபாய். கொரோனா காலத்தில் கூட கடுமையான கச்சா எண்ணெய் விலை வந்து வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. அப்போ கூட அவர் என்ன பண்ணார்? பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் சொன்ன வாக்கை காப்பாற்றினாரா? இல்லை. 1 லிட்டர் பெட்ரோலுக்கான கலால் வரி எவ்வளோ இருந்தது தெரியுங்களா? காங்கிரஸ் ஆட்சியில் 1.80 ரூபாய் இருந்ததுங்க. டீசல் மீதான கலால் வரி 3.56 ரூபாய் இருந்ததுங்க. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்தது எவ்வளோ தெரியுங்களா பண்ணார்? பெட்ரோல் மீதான கலால் வரி 32.98 ரூபாய் ஏற்றினார், டீசலுக்கு 31.38 ரூபாய் ஏற்றினார். ஆனால் அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா சொன்னார்? காங்கிரஸ் ஆட்சியில் ஆயில் பாண்டிங்னு ஒன்று இருக்குது, அதாவது கடன் இருக்குது, அது 130,000 கோடி கடன் இருக்குது, அந்த கடனை கட்டணும், அதுக்காக தான் நாங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திட்டு அவர் கொள்ளையடித்த மக்கள்கிட்டருந்து கொள்ளையடித்த பணம் எவ்வளோ தெரியுங்களா? 130,000 கோடிக்கு பதிலாக அவர் சம்பாதிச்ச பணம் 26 லட்சம் கோடி ரூபாயை மக்கள்கிட்டருந்து பிடுங்கியிருக்காரு. சரி, இந்த பணத்தெல்லாம் பிடுங்கி என்ன பண்ணார்? டாடா, பிர்லா, அம்பானி, அதானி இவங்களுக்கு கடனாக கொடுத்தாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கேஸ் சிலிண்டர் விலை நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு இருந்தோம்ல, அது என்ன விலைக்கு விற்றுச்சு? 380 ரூபா 400 ரூபாய்க்கு விருந்துச்சு. இன்றைக்கி விலை எவ்வளோ? 1000 ரூபாய் 1100 ரூபாய்க்கு வந்துருச்சு. சிந்திச்சு பாருங்கள். சிலிண்டருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் மானியம் கொடுத்தாங்க, ஆனால் பாஜக ஆட்சியில் என்ன பண்ணாங்க? விலையை ஏற்றினாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பன்னாட்டு பெருநிறுவனங்களுக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு வட்டி விகிதம் 25% இருந்தது. அந்த வட்டியை குறைச்சாங்க. குறைச்சதுனால என்னாச்சு? அதை ஈடு கட்டுறதுக்காக மக்கள்கிட்டருந்து கொள்ளையடித்து அந்த பணத்தை பிடுங்கி பன்னாட்டு பெருநிறுவனங்களுக்கு இலவசமாக அந்த காசை கொடுத்துட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணார்? நட்ட நடு ராத்திரியில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, டிமானிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு நடு ராத்திரியில் செல்லாதுன்னு அறிவித்தாங்க. நம்மெல்லாம் என்ன கஷ்டப்பட்டோம்? பேங்க் வாசலில் வரிசையாக நின்று கிடந்தோம். ஒரு கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது எதுவும் பண்ண முடியல, கையில் காசு இல்லை, வங்கி வாசலில் செத்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் எந்த பணக்காரனும் கோடீஸ்வரனும் வங்கி வாசலில் வந்து சாகலை. அது மட்டுமா? அதுக்கடுத்து ஒன்று பண்ணார், ஜிஎஸ்டி வரின்னு கொண்டாந்தார். நம்ம பயன்படுத்துகிற அரிசி, பருப்பு, உளுந்து, எண்ணெய், என்ன பேனா, பென்சிலு, பிள்ளைங்க பயன்படுத்துறது எதாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை, ஆஸ்பத்திரி போய் ஐசியூவில் கடந்தாலும் சரி, அதுக்கு தனியாக 5% ஜிஎஸ்டி. இப்படி ஜிஎஸ்டி பணம் போட்டு மக்களை கொள்ளையடித்து இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வாரி 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 யார் கொடுத்துட்டாரு? அம்பானி, அதானி, டாடா, பிர்லா இவங்களுக்கு தான் கொடுத்தாரு. சரி, அதை விடுங்க. அடுத்து என்ன பண்ணார்? 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னார். செஞ்சாரா? ஒருத்தர் கூட வேலை தரல. 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னார். ஆனால் வேலை இல்லாமல் இருந்த வேலையும் தொலைச்சவங்க எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா, 5 லட்சம் கோடி பேர் இருந்த வேலையும் தொலைச்சி நடு ரோட்டுக்கு வந்தாங்க. ஒன்றிய அரசோட அறிக்கையே சொல்லுது. என்னது? பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் 5 லட்சம் வணிக நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டது அப்படின்னு ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டுருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? கடந்த 70 ஆண்டு காலத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவின் கடன் எவ்வளோ இருந்துச்சு? 50 லட்சம் கோடி இருந்தது. ஆனால் இப்போ இந்த 9 வருஷத்தில் மட்டும் மோடி அரசு வாங்கிய கடன் எவ்வளோ? 1.56 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு. ஒரு பக்கம் நம்மள்கிட்டருந்து வரி மேலே வரி போட்டு கொள்ளையடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் டாடா, பிர்லா, அம்பானி, அதானி கார்பரேட் நிறுவனங்களுக்கு வாங்கின கடனை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறாரு.
ஆனால் மக்களாகிய நமக்கு பெருசாக என்ன பண்ணுறாரு, துரோகம் தான் பண்ணுறாரு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டுங்க. பட்டியலின மாணவர்கள், அதாவது எஸ்சி மாணவர்கள், அவங்களுக்குன்னு சொல்லி, அதாவது 60 லட்சம் பேருக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உதவித்தொகையை முழுமையாக ரத்து பண்ணிட்டாரு. அதனால் 60 லட்சம் பட்டியலின மாணவர்களுடைய வயிற்றில் அடிச்சிருக்கு மோடி அரசு. அது மட்டுமா, நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்தாருங்க. நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன ஆகணும், மருத்துவராகக்கூடாது. அந்த காலத்தில் என்ன சொன்னால், நீ மருத்துவராகனா சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், நீ மருத்துவராகணும்னா நீட் தேர்வு எழுதணும், நீங்கள்லாம் படித்தா தீட்டு, நீங்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், நீட்டுன்னு ஒன்றை கொண்டு வந்தான். ஒன்றும் இல்லைங்க, ப்ளஸ் டூ மதிப்பெண் எவ்வளோ, 1200 மதிப்பெண். 1200 1176 மதிப்பெண் எடுத்தாங்க யார், அனிதான்ற நம்மளுடைய தங்கை. இன்னும் என்னங்க மதிப்பெண் வேணும், இன்னும் என்ன தகுதி வேணும், இன்னும் என்ன திறமை வேணும், டாக்டராக தகுதி இல்லை, நீட் தேர்வு எழுது, நீட் தேர்வு எழுதி அதில் நீ வெற்றி பெற்றால் தான் நீ மருத்துவர்னு சொன்னாங்க. நம்ம தங்கச்சி அனிதா என்ன பண்ணாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய மருத்துவ கனவை சிதைச்சு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. சரி, அனிதா மட்டும்தானா, அதற்கு பின்னாடி எவ்வளோ பேர் தெரியுங்களா இறந்து போனாங்க, மொத்தம் 27 மாணவர்கள் தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறலைன்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டு இறந்தவங்க மட்டும் 27 மாணவர்கள். இது தற்கொலை இல்லை, மோடி அரசு செய்த பச்சை படுகொலை. அன்பிற்கினிய நங்கவழி வாழ் பொதுமக்களே, வணிகர்களே, சிந்திச்சு பாருங்கள், நாங்கள் சொல்கிறது சரியா தவறா, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் யாரை ஆதரிக்கணும், யாரை ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறோம். சரி, நீட் மட்டுமா, நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, 3ஆம் வகுப்பு மாணவர்கள் இனிமேல் பொதுத் தேர்வு எழுதணும், 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் வகுப்பு பிஞ்சு குழந்தையே பொதுத் தேர்வுன்னு ஒன்று பயத்தை கொடுத்து அந்த குழந்தை பொதுத் தேர்வில் ஒருவேளை தோல்வி தழுவுனா அது என்ன பண்ணும், பள்ளிக்கூடம் போகாது. சரி, ஒருவேளை 3ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 5ஆம் வகுப்பு போயிட்டாங்க, அதுலேயும் தேர்ச்சி பெறலாம், என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம பையனை கூப்பிட்டு என்ன சொல்லுவோம், டேய் நீ படித்து கழிச்சது போதும், உங்கள் அப்பன் கூட பெயிண்ட் அடிக்கப்போ, சுண்ணாம்பு அடிக்கப்போ, இதை தானே சொல்லுவாங்க. ஆக நம்மளை உளவியலாக தாக்கி நீ பள்ளிக்கூடம் போகாத, உன் அப்பன் தொழில செய்யி, குலத்தொழில செய்யின்னு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் நவீன வடிவம்தான் புதிய கல்விக் கொள்கை. அதை இந்த பாசிச பாஜக அரசு சர்வாதிகார போக்குடன் பெரும்பான்மை இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க நினச்சதை எல்லாத்தையும் அமுல்படுத்தணும்னு திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நம்ம பாஜகவை ஆதரிக்கணுமா ஆதரிக்கக்கூடாதான் நீங்கள் தான் சிந்திக்கணும். எல்லாம் சொல்லிட்டு தெரிகிறானுங்க, இந்த பாஜகவில் இருக்கிறவெல்லாம் இந்த 50 ஆண்டு திராவிட ஆட்சியில் வந்து தமிழ்நாடு கெட்டு குட்டி சவராக போச்சு அப்படின்னு சொல்கிறான். எப்படி கெட்டு குட்டி சவராக போச்சு, மோடி சொல்கிறாரு இன்னும் பத்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவின் உயர்கல்வி எட்டுபவர்களின் சதவீதம் 50% எட்டணும்னு மோடி சொல்கிறாரு. ஆனால் உயர்கல்வி 8% நம்ம தமிழ்நாட்டில், அந்த ஜிஇஆர் ரேடியேஷன் எவ்வளோ தெரியுங்களா, 51.4% நம்ம, ஒட்டுமொத்த இந்தியாவை 27.4% தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய கல்விக் கொள்கையை மற்ற மாநிலம் பின்பற்றணுமா, இல்லை அவனுடைய கல்விக் கொள்கையை நம்ம பின்பற்றணுமா? நம்மளுடைய இலக்கு அடுத்து என்னவாக இருக்கணும், 70% தான் நம்மளுடைய இலக்கு. சிந்திச்சு பாருங்கள், அவன் சொல்கிறான் 50 ஆண்டு திராவிட ஆட்சிகளால் இந்த நாடு கெட்டு குட்டி சவரா போச்சு அப்படின்னு. உலக பொருளாதார நிபுணர் அமிர்த்யாசன் சொல்கிறாரு, அவர் மட்டும் இல்லை ஜீன் மீன்ஸ் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்க எந்த மாநிலங்களோடும் ஒப்பிடாதீங்க, ஏன்னா தமிழ்நாடு ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்கிறாரு. சிந்திச்சு பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோன்னு இங்கே சொல்லிட்டு தெரியறானுங்க, திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு ஆர்எஸ்எஸ் கைகுலுகளும் தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியவாதிகளும் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா திமுக, வேறு எந்த கட்சி பற்றி பேச மாட்டான், திராவிட இயக்கம் பெரியார். ஏன் இவங்கெல்லாம் நம்மளை படிக்க வச்சு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, காலில் கையில் செருப்படுத்துட்டு போனதை காலுக்கு கொண்டு வந்தாங்க, இடுப்பில் துண்டை தோலுக்கு கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் அவனுங்களுக்கெல்லாம் பொறுக்க முடியல. அதனால் என்ன சொல்கிறானுங்க, திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு சொல்லிட்டு தெரியறானுங்க. அவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பீகார், அஸ்ஸாம், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் விட்டுருணும், 1 மாதம் விட்டுருணும், போய் இருந்துட்டு வாங்கடா, தமிழ்நாட்டோட அருமை
அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்து இந்தி திணிப்பு. இந்தி வந்து நீ கட்டாயம் படித்தே ஆகணும் அப்படின்னு இந்தியை திணிக்கிறான். சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தை திணிக்கிறான். மோடி சொல்கிறாரு தமிழில் பேசுகிறாரு, உடனே இங்கே இருக்க சங்கிங்கெல்லாம் கைத்தட்டுறோம், அது எங்கள் பிரதமர் பத்தில் தமிழில் பேசிட்டாருன்னு. அட லூசு பசங்களா, தமிழுக்கு எவ்வளோ தெரியுங்களா மோடி ஒதுக்கியிருக்காரு வளர்ச்சி நிதி? வெறும் 22 கோடிங்க, வெறும் 22 கோடி. சமஸ்கிருதம், செத்துப்போன சமஸ்கிருதம், ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மொத்தமாக 27,000 பேர் தான் பேசுகிறான், அதுக்கு எவ்வளோ தெரியுங்களா ஒதுக்கியிருக்கிறாங்க? 3,347 கோடின்னு, 643 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. சிந்திச்சு பாருங்க அவங்களோட தமிழ் பற்ற. நீ இந்தி படிச்சாகணும்னு சொல்கிறான், இந்தியில் என்னடா இருக்கு, அதில் ஒரு அளவுமே இல்லை. தமிழ் நம்மளுடைய செம்மொழி, 14 தகுதியிலையும் உடைய மொழி தமிழ் மொழி. இந்தி வந்து படிச்சாகணுன்றான். இந்த இந்தியம் அதாவது தன்னுடைய தாய்மொழியை மறந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் மறந்து இந்தி பேசினதுனால எத்தனை மொழிகள் சாகர தருவாயில் இருக்குது தெரியுங்களா? மொழிகள் காணாமல் போச்சு, பாதி மொழிகள். அது எடுத்துக்காட்டு சும்மா சொல்கிறேன் பாருங்கள், எந்தெந்த மொழிகள்லாம் இந்திய கற்றுக்கிட்டதுனால, இந்திய பேச ஆரம்பித்ததுனால, இந்திய கொண்டு போய் திணித்ததுனால எவ்வளோ மொழிகள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் செத்து போச்சுன்னா, சாகர தருவாயில் இருக்குன்னா, போஜ்பூரி, மைதிலி, பிரபாஷா, புத்தல்கண்டி, பிரதாப்கர், அவதி, கண்ணோக்கி, கடுவாலி, குமோனி, ஹரியானி, ராஜஸ்தானி, மார்வாடி, மேவாரி, மால்வி, நிமதி, பகேலி, டோக்ரி, பாடி, டாக்ஸி, சட்டீஸ்கரி, கோர்வா, சந்திலி, ஜார்கன்சி. சிந்திச்சு பாருங்கள், இத்தனை மொழிகளும் சாகர தருவாயில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு நம்ம இந்தி எதிர்த்ததுனால தான் இன்றைக்கி நம்ம தாய்மொழியோடு இருக்கோம். அறிஞர் அண்ணா அழகாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, தாய்மொழி தமிழ் இருக்க, தாய்மொழி தமிழ் இருக்கு, உலகத்தோட உறவாட எனக்கு ஆங்கிலம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியை நான் எதுக்குடா கற்றுக்கணும்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அன்பிற்கினிய நங்கவழிவாள் பொதுமக்களே, சரி மோடி ஆட்சி வந்தார், வந்துருச்சு. மோடி எந்த நல்லதுமே பண்ணலையா? அவர் என்ன நல்லது பண்ணுறான்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். மோடி ஆட்சி வந்த பின்னாடி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 7% அதிகரிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 4.5% உயர்ந்திருக்குது, பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 26% உயர்ந்திருக்கு, மோசடி தொடர்பான வழக்குகள் 60% அதிகரிச்சிருக்குது. இதெல்லாம் ஆய்வுகள் சொல்லுது, ஏதோ நாங்கள் போகிற போக்கெல்லாம் அடிச்சுள்ள. குறிப்பாக தலித்துகள் மற்றும் சிறுபான்மை கிறித்துவ இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதல்கள், அவர்களது வழிபாட்டு தலங்கள், குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் கடுமையாக இருக்கு. அன்பிற்கினிய உறவுகளே, சிந்திச்சு பாருங்கள், இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையை தமிழ்நாடு திராவிடம், திராவிடத்தால் பண்படுத்தப்பட்ட பூமி. இங்கே நம்ம இந்துவாக இருந்தாலும், கிறித்துவராக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், நாத்திகனாக இருந்தாலும், கம்யூனிஸ்டாக இருந்தாலும், அம்பேத்கரிஸ்டாக இருந்தாலும், எல்லாரும் ஒரு தாய் பிள்ளையாக தான் நம்ம இருக்கோம். ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் ரம்ஜான் பண்டிகை, பாய் என்ன பண்ணுறாரு, நம்ம வீட்டுக்கு பிரியாணி தருவார். பக்கத்து வீட்டில் கிறிஸ்மஸ் பண்டிகை, பக்கத்தில் இருக்க பீட்டர் என்ன பண்ணுவார், அண்ணா வாங்கண்ணா இந்தாண்ணா கேக் சாப்பிடுங்கண்ணா கொடுப்பார். நம்ம வீட்டில் பொங்கல் பண்டிகை, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொங்கலும் கரும்பும் கொடுப்போம். அப்படி தானே ஒரு தாய் பிள்ளையாக இருந்தோம். வழிபாட்டு முறையில் கூட எப்படி இருந்தோம், நம்மளால் என்ன பண்ணுவோம், அப்படியே நடந்து போயிட்டுருப்பான், சர்ச்சு சைடு போயிட்டுருப்பான். போயிட்டு இருக்கும்போது அங்கே சர்ச்சில் தேவாலயத்தில் வழிபாடு நடந்துட்டுருக்கும், அருளிருந்த வரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரேன்னு. உடனே நம்மாலே அவர் இந்துவாக தான் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், அங்கே நின்று அப்படியே ஒரு பிதாசுவதன் போட்டுட்டு அப்படியே வருவார். சாயந்தரம் வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்க, என்னங்க பண்ணுறது, அப்படியா சரி, அப்படி அந்த பள்ளிவாசல் கூட்டிகிட்டு போய், மசூதிக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பாடம் போட்டுட்டு வந்துரு. அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பள்ளிவாசலில் வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க, அஜரத்தை வருவார், அப்படியே ஓதுவார், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீமின் ஷைத்தானி லாயிலா ஹில்லல்லா முஹம்மது ரசூல் அல்லான்னு சொல்லி விஷு விஷ்ணு ஒரு ரெண்டு காத்து அடிப்பார். உடனே இந்த இவங்களுக்கு அப்படியே உடம்புலாம், குழந்தைக்கு உடம்பு நல்லாச்சுன்ற அந்த இதில் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி தானே ஒரு தாய் பிள்ளையாக இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக சங்கிகள் என்ன பண்ணுறாங்க, இணையத்தில் என்ன எழுதுறாங்க, கிறித்துவர்கள் பாவாடைகள் அப்படின்னு எழுதுறாங்க, இஸ்லாமியர்களை ரொம்ப மோசமாக எழுதுகிறாங்க. ஒரு தாய் பிள்ளையாக இருந்த நமக்குள்ள சங்கடத்தை உண்டு பண்ணி, சண்டையை உண்டு பண்ணி, தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது மத கலவரத்தை நம்ம கொண்டு வந்துடக்கூடாதா அப்படின்னு திட்டமிடுறாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, சர்ச்சுக்குள்ளே என்ன உள்ளனா, நான் 10,000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து நான் உள்ளே போவேன்றாரு. அண்ணாமலைகிட்ட ஒரே ஒரு கேள்வி தான்,
அண்ணே நீங்கள் சர்ச்சுக்குள்ளே 10,000 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறேன்றீங்க, அவங்க விடமாட்டுக்கிறாங்கன்னு. நீங்கள் பார்ப்பனர்கள் மணியாட்டிகிட்டு இருக்க கோயிலுக்குள்ளே நீங்கள் முதல்ல சக இந்துன்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் உள்ளே போக முடியுமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கண்ணே. உங்களுக்காக தானே நாங்கள் பேசிகிட்ருக்கோம். கடவுள் இல்லை அப்படின்றது ஒரு கொள்கையே இல்லைண்ணே. இந்த திராவிட இயக்கம் என்ன பண்ணுச்சு, திமுக என்ன பண்ணுச்சு, இந்த மக்களுக்காக தாங்க போராடுச்சு. கலைஞர் என்ன பண்ணார், கலைஞர் நாத்திகர் தான், ஆனால் என்ன பண்ணார், கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சார். 69% இடஒதுக்கீடு, அதில் 3% கிறிஸ்துவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு 3%, இஸ்லாமியர்களுக்கு வந்து 3% கொடுத்தாச்சு. 3% கிறிஸ்துவர்கள் கொடுக்கும்போது கிறிஸ்தவர்கள்லாம் போய் கலைஞர் அவர்களை போய் பார்க்குறாங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பார்த்து, ஐயா எங்களுடைய சமூகம் ஓரளவுக்கு முன்னாடி வந்துருச்சு, அதனால் எங்களுக்கு இந்த 3% வேண்டாம், இன்னமும் கீழே இருக்க மக்களுக்கு அந்த 3% கொடுத்துருங்கன்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லி அந்த 3% கொடுக்குறாரு. அப்போது இஸ்லாமியர்களுக்கு 3% போச்சுன்னா மீதி இருக்கிறது 66%. அந்த 66% இடஒதுக்கீடை பயன்படுத்தி பயன் பெறுவது யார், பெரும்பான்மை இந்துக்கள் தானே. அப்புறம் அப்புறம் அதிமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி, கலைஞர் இந்துக்களுக்கு எதிரானவர், சிந்திச்சு பாருங்க. பொய்யான பரப்புரை அப்படி அடிச்சு விடுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. இப்படி ஒற்றுமையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே மத கலவரத்தை உண்டு பண்ணி இங்கே எப்படியாவது பிஜேபி கட்சியை உள்ள நுழைச்சிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆளுங்களும் பதவி கிடைக்குது, பணம் கிடைக்குது அப்படின்றதுனால பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ல இந்து முன்னணி சந்து முன்னணின்ற இயக்கங்கள்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய வழிபாட்டு முறையெல்லாம் வேற, அது உள்ள போனால் நேரம் இல்லை, அது இன்னும் விரிவாக பேசலாம். சரி அதை விட்டுருங்க. அப்படி இந்த 9 வருஷம் 10 வருஷத்தில் மோடி இன்னும் என்ன தாங்க செஞ்சார், இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சாருன்னு சுருக்கமாக முடிச்சுட்டு போகிறேன் பாருங்கள். சிவாஜிக்கு செலவைக்கிறதுக்கு 3,600 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க. பட்டேலுக்கு செலவைக்கிறதுக்கு 2,989 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க. அனுமானுக்கு செலவைக்கிறதுக்கு 400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க. கும்பமேளாவுக்கு 4,200 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க. போலியா ஜியோ யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க 1,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க. ராமருக்கு கோயில் கட்ட 4,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க. இந்த கங்கை இருக்கு, கங்கை அதை சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 3,000 கோடி செலவு பண்ணியிருக்காருங்க. அவர் ஒன்றும் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போலீங்க, அந்த காசை செலவு தான் பண்ணியிருக்காரு. ஆமாம், நம்பினா தான் உங்களுக்கெல்லாம் சோறு. அன்பிற்கினிய உறவுகளே, சரி இவ்வளோ செலவு பண்ணாங்கள்ல, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரி கொடுக்குறோம்ல, அந்த வரியெல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டாங்களா? முதல்வர் அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காரு. சென்னையில் கூட போட்டிருக்காங்க, 1 ரூபா கொடுத்தா 26 பைசா தான் தராங்க. அங்கங்கே ஒன்றிய அரசை கடுமையாக கண்டித்து பெயர் பலகையெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணம் கல்விக்கு மட்டும் 3,379.65 கோடி ரூபா தரணுங்க. பொதுப்பணிக்கு மட்டும் 372.52 கோடி ரூபா தரணுங்க. சுகாதாரத்துக்கு 107.17 கோடி ரூபா தரணுங்க. கால்நடைக்கு 188.8 கோடி தரணுங்க. விவசாயத்துக்கு 81.16 கோடி தரணும். சிந்திச்சு பாருங்க. திட்டம் மற்றும் சிறப்பு பணிக்கு 76 கோடி தரணுங்க. வருவாய்த்துறைக்கு 66.90 கோடி தரணும். கூட்டுறவுக்கு 2,476.16 கோடி தரணும். மானிய நிதி 607.6 கோடி தரணும். ஜிஎஸ்டி வரி பார்க்க சொல்லவே தேவையில்லை. 13,504.76 கோடி தரணும். கேட்டால் காசு இல்லை, ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இருக்கும், பீகாருக்கு இருக்கும், சங்கிய ஆள்ற இடங்களுக்கு மட்டும் கொடுக்கும். வெள்ள நிவாரணம் தரமாட்டோம், புயல் நிவாரணம் தரமாட்டோம். ஆனாலும் நம்ம இந்தியா கூட தமிழ்நாடு பயணிக்கணும். சரி இவ்வளோலாம் நீங்கள் சொல்கிறீங்களே, திமுக மட்டும் என்ன செஞ்சிச்சு, இணையதளங்களில் எல்லாத்துலேயும் சங்கிங்க எழுதுகிறாங்களே திருட்டு திமுக, திமுக எதுவுமே பண்ணலை, நீங்கள் திராவிடர் விடுதலை கழகம் எதுக்காக திமுகவை ஆதரிக்கிறீங்க, அவங்க பின்னாடி ஏன் சுற்றுறீங்க, திமுக நிறைய ஊழல் பண்ணியிருக்கு, அவங்கள நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு நிறையா பேருக்கு அப்படியே நிற்கிறவங்களுக்கும் கேள்வி வரும். அதை எங்ககிட்டையும் நேரடியாக கேட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு 5 நிமிடம் மட்டும் ஒதுக்குங்க. திமுகவை ஏன் நான் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேங்க. ஒன்றும் இல்லைங்க, கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் என்ன செஞ்சாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியது கலைஞர், பேருந்து போக்குவரத்தை தேசியமயமாக்கியது கலைஞர், அனைத்து கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு சேர்த்தவர் கலைஞர், அனைத்து கிராமங்களுக்கும் காங்கிரீட் சாலை அமைத்து கொடுத்தது கலைஞர்,
தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தது கலைஞர். வீடு இல்லா ஏழை மக்களுக்கு வீடு தந்தது கலைஞர். குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது கலைஞர். இலவச கண்ணொளி திட்டம் தந்தவர் கலைஞர். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லம் தந்தது கலைஞர். மனிதனை மனிதனை இழுக்கும் கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா தந்தது கலைஞர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இலவச காங்கிரீட் வீடுகளை தந்தது கலைஞர். குடியிருப்பு வாடகை நிர்ணய சட்டம் கொண்டு வந்தது கலைஞர். இந்தியாவிலேயே முதன் முதலில் காவல்துறைக்கு ஆணையம் அமைத்து கொடுத்தது தலைவர் கலைஞர். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்துறை அமைத்தது கலைஞர். அரசியல் அமைப்பில் பிசிக்கு 31% எஸ்சிக்கு 18% உயர்த்தியது கலைஞர். பிளஸ் டூ வரை இலவசமாக கல்வி கற்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். மே 1 தொழிலாளர் தினத்துடன் சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை தந்தது கலைஞர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்திற்கு பொது விடுமுறை தந்தது கலைஞர். தமிழ்நாட்டில் முதன் முதலில் விவசாய கல்லூரியை கட்டி கொடுத்தது கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு குடும்ப நல திட்டம் வகுத்தது கலைஞர். அரசு ஊழியர்கள் மீதான ரகசிய கோப்பு முறையை ஒழித்தது கலைஞர். மீனவர்களுக்கான இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தது கலைஞர். குழந்தைகளுக்கான கருணை இல்லம் தந்தது கலைஞர். சேலத்தில் இரும்பு தொழிற்சாலையை தந்தது கலைஞர். நில விற்பனை வரையறை சட்டம் கொண்டு வந்தவர் கலைஞர். நெய்வேலி 2 மின் உற்பத்தி திட்டத்தை தந்தவர் கலைஞர். தூத்துக்குடியில் பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலை கொண்டு வந்தவர் கலைஞர். சிப்காட்டை உருவாக்கியது கலைஞர். தேயிலை வாரியம் அமைத்தது கலைஞர். உருது பேசும் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டியலோடு இணைத்தது கலைஞர். பயன்படுத்தாத நிலத்தின் மீதான வரியை நீக்கியது கலைஞர். மனுநீதி திட்டம் தந்தது கலைஞர். பூம்புகார் கப்பல் நிறுவனம் தந்தது கலைஞர். பசுமை புரட்சி திட்டம் தந்தவர் கலைஞர். கொங்கு வேளாளர் சமூகத்தை பிற்படுத்தப்பட்டியலோடு சேர்த்தது கலைஞர். வன்னியர் சீர்மரபினரை மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது கலைஞர். மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% தனி இடஒதுக்கீடு தந்தது கலைஞர். அருந்ததி இன மக்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர். பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு தனியாக 1% இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர். மிக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி தந்தவர் கலைஞர். வருமான வரி உச்சவரம்பை கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி இளங்கலை பட்டப்படிப்பு வரை தந்தவர் கலைஞர். இந்தியாவிலேயே முதன் முதலாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தவர் கலைஞர். பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்று சட்டமையற்றியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அரசு பணியில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டை தந்தது கலைஞர். ஆசியாவிலேயே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்கினங்கள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தது கலைஞர். ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் தந்தது கலைஞர். கைம்பெண் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர். நேரடி கொள்முதல் மையம் அமைத்தது கலைஞர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அமைத்தது கலைஞர். கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி திட்டம் தந்தவர் கலைஞர். பெண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்தது கலைஞர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிறுவியது முத்தமிழ் அறிஞர் கலைஞர். பாவேந்தர் பல்கலைக்கழகம் நிறுவியது கலைஞர். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ கல்லூரி நிறுவியவர் கலைஞர். காவிரி நடுவர் மன்றம் அமைத்ததுக்கு காரணமானவர் கலைஞர். உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு கொண்டு வந்தவர் கலைஞர். உள்ளாட்சி பதவிகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர். இருவெண் மேயரில் ஒருவர் தாழ்த்தப்பட்ட இனத்தவரை நியமித்தது கலைஞர். விதவை பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் இடம் தந்தவர் கலைஞர். விதவை பெண்கள் தொழில் தொடங்க உதவியவர் கலைஞர். தொழிற்கல்வியில் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர். ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்து தந்தவர் கலைஞர். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்தவர் கலைஞர். தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தியவர் கலைஞர். சத்துணவில் முட்டை கொண்டைக்கடலை வாழைப்பழம் இவற்றையும் சேர்த்து தந்தவர் கலைஞர். விவசாயிகளின் விவசாய வங்கிக் கடனை ரத்து செய்தது கலைஞர். ஈழத்தமிழர்களுக்காக 2 ஆட்சியை இழந்தவர் கலைஞர். சமத்துவ புறங்களை தந்தவர் கலைஞர். டைட்டில் பார்க் முதல் எல்காட் ஐடி செஜ் பார்க்குகளை கொண்டு வந்தவர் கலைஞர். தமிழகத்தில் தொழில் புரட்சி கணினி புரட்சியை கொண்டு வந்தவர் கலைஞர். தொல்காப்பிய பூங்கா செம்மொழி பூங்கா அமைத்தது கலைஞர். சமச்சீர் கல்வி முறையை கொண்டு வந்தது கலைஞர். சென்னை கோவை போன்ற பெருநகரங்களுக்கு மேம்பாலங்களை அமைத்து தந்தது கலைஞர். திராவிட கலை நிலையத்தோடு புதிய தலைமைச் செயலகம் கட்டியது கலைஞர். அதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அளித்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் அமைத்தது கலைஞர். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் தந்தது கலைஞர். கோவையில் ஓர் மத்திய பல்கலையும் தந்தது கலைஞர். திருச்சியில் இந்திய வேளாண்மை கல்வி நிறுவனம் தந்தது கலைஞர். உடல் ஊனமுற்றோருக்காக தேசிய நிறுவனம் தந்தது கலைஞர். சென்னையில் மத்திய அதிரடிப்படை மையம் தந்தது கலைஞர். திருச்சியில் தேசிய சட்டக்கல்லூரி அமைத்தது கலைஞர். தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் தந்தது கலைஞர். சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் அமைத்தது கலைஞர். 120 கோடி ரூபாய் செலவில் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையும் அதனுடன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் தந்தது கலைஞர். நான் சொல்லிக்கிட்டே போவேன், இன்னும் இருக்குது. கலைஞர் மட்டும் இல்லை, இன்னும் சொல்லிட்டுங்களா? இருக்குது, நிறையா இருக்குது. சரி, கலைஞர் இவ்வளோ செஞ்சுருக்காரு. இவர் என்னங்க செஞ்சார்? ஸ்டாலின் ஐயா வந்தார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஊர் ஊராக சொன்னீங்களே,
என்ன விடியில் தந்தார் அப்படின்னு இணையங்களில் எல்லாரும் எழுதுகிறாங்க. ஸ்டாலின் ஐயா பதவியேற்கும் போது சொன்னதே தான். ஸ்டாலின் ஐயா வந்தார், என்ன பண்ணார், ரொம்ப நெருக்கடியான சூழலில் வந்தார். அதுவும் கொரோனா காலகட்டம், பயங்கர நெருக்கடியான சிக்கல். அந்த கொரோனாவிலிருந்து மீட்டெடுத்ததே மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். மக்களை தேடி மருத்துவன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, சாலை விபத்துக்களை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். அதில் இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கொண்டு வந்தார். மாணவர் மாணவர்களின் திறனை மேம்படுத்த நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தார். மக்களின் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்னும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. காலை உணவின்றி குழந்தைகள் தவிக்கக்கூடாது, பசியோடு பள்ளிக்கு வரக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பெண் குழந்தைகளை காக்க ஒரு திட்டம், புதுமை பெண் திட்டம், திருநங்கைகளுக்காக ஓய்வூதிய திட்டம், கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்வி பயில மாதம் 1000 ரூபாய் வழங்கினார். வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட்டு, விவசாயிகளுக்கு பதவியேற்ற 1.5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் இலவச மின் இணைப்புகளை வழங்கியது ஸ்டாலின், நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ் பரப்புரை கழகம் அமைத்ததோடு கீழடியில் கிடைத்த வரலாற்று தகவல்களை பாதுகாக்க 11 கோடி செலவில் அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்டது தளபதி அவர்கள். சென்னையில் சர்வதேச புத்தக கண்காட்சியை நடத்தி காட்டியவர் தளபதி அவர்கள். சாகித்ய அகாடமி விருது பெற்ற 16 எழுத்தாளர்களுக்கு ₹1.5 கோடி மதிப்பிலான வீடுகளை கட்டித்தந்தவர் தளபதி அவர்கள். நமது தொப்புள் கொடி உருவான இலங்கை அகதிகள் முகாம் என்ற பெயரை மாற்றி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என பெயர் மாற்றி அவர்களின் முன்னேற்றத்திற்காக 317 கோடி ரூபாயை ஒதுக்கியவர் தளபதி அவர்கள். திண்டுக்கல்லில் உள்ள அகதிகள் முகாமிற்கு 321 சிமெண்ட் வீடுகளை கட்டி தந்தவர் தளபதி அவர்கள். தொழில்நுட்பத்தில் முன்னேற மதுரையில் 600 கோடி ரூபாய் டைட்டில் பார்க் உருவாக ஆணையிட்டவர் தளபதி அவர்கள். திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என சங் பரிவார பாசிச கும்பல் பொய்களை பரப்பிய போது ₹2000 கோடி மதிப்பிலான கோயில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டது தளபதி அவர்கள். வள்ளலாரின் சிந்தனைகளை மக்களிடம் சேர்க்க வடலூரில் ₹100 கோடி செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க உத்தரவிட்டது தளபதி அவர்கள். கூட்டுறவு கடன், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகை 2756 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தது தளபதி அவர்கள். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வழங்கப்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்தது தளபதி அவர்கள். குடியுரிமை திருத்த சட்டம், நீட்டினோ மீத்தேன் கூடங்குளம் மற்றும் 8 வழிச்சாலை திட்டங்களுக்கு சென்ற ஆட்சியில் எதிராக போராடிய மக்கள் மீது போடப்பட்ட 5570 வழக்குகளை திரும்ப பெற்றது தளபதி அவர்கள். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற சட்ட முன்வடிவை தாக்கல் செய்து தீர்மானம் நிறைவேற்றி இன்று வரை போராடுவது திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்களான அரசு. கொரோனா சிகிச்சை பணியில் பாதிக்கப்பட்டு இறந்த மருத்துவ குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது தளபதி அவர்கள். கொரோனா தொற்றால் உயிரிழந்த காவலர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கியது தளபதி அவர்கள். பெண் அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 9 மாதமாக இருந்ததை 12 மாதமாக மாற்றி உத்தரவு பிறப்பித்தது தளபதி அவர்கள். அரசு பணிகளில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை 40% உயர்த்தியது தளபதி அவர்கள். திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசு பேருந்துகளில் இலவச பயண சீட்டு சலுகை வழங்கியது தளபதி அவர்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அனாதையாக இருந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி மற்றும் கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்கும் என்று அறிவித்து அவர்களுக்கு உதவியதும் தளபதி அவர்கள். இப்போ சொல்லுங்கள், யார் ஆதரிக்கணும் யார் ஆதரிக்கக்கூடாது? இப்போ நம்ம திராவிடத்தால் வீழ்ந்தோமா? சிந்திச்சு பாருங்க, நான் பேசியிருக்கிறதெல்லாம் குறைவு தான். நிறைய அனுபவிச்சு நல்ல பண்புகளை அனுபவிச்சு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டோட முடிச்சுக்கிறேங்க. ஒன்றும் இல்லை, வட இந்தியா ரொம்ப சிறப்பாக இருக்குது, அங்கே பாலாறும் தேனாரும் ஓடுது. தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, கெட்டு குடிசவராக போச்சு இந்த திராவிட ஆட்சியில்னு சொல்கிறாங்கல்ல, ஒரே எடுத்துக்காட்டு தான். அப்படி அங்கே பாலாறும் தேனாரும் ஓடுறது இருந்தால் அங்கேருந்து இந்திக்காரங்க வடவர்கள் எல்லாம் இங்கேயே 300 ரூபாய் கூலிக்கு லட்சக்கணக்கில் தினம் 1000 பேர் 5000 பேர் தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஏன்னா அங்கே அடிப்படை வசதி எதுவுமே இல்லை, கால்வாய் வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, வேலை வாய்ப்பே இல்லை. அதனால தான் அவங்க வரான். அவனுக்கு தமிழ்நாடு துபாய் மாதிரி. நம்ம ஆளுங்கெல்லாம் துபாய் போயிருக்காரு, எங்கள் வீட்டுக்காரு, என் பையன் துபாயில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லலை. அது மாதிரி எங்கே வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு அங்கே போகிறாங்க. இப்போ சொல்லுங்கள்,
தமிழ் தானே டாப் ஹாஸ்டலில் இருக்கிறோம் நம்ம. ஒன்றும் இல்லை, என்கிட்ட இந்தியாருங்க ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு பையன் என்கிட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவங்க ஊரில் போய் வீடு கட்டியிருக்கான். 6 ரூமு 2 அடுக்கு மாடி, அது பயங்கர கிராமங்களாம். அங்கே காங்கிரீட் போட்ட வீடு இந்த பையன் வீடு மட்டும்தானா, எல்லாம் குடிசை வீடா. இந்த பையன் ஊருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது கூட ஒரு 4 இந்தியாரங்களை அனுப்பி விட்டாங்க. என்னடான்னு கேட்டால், நீ தமிழ்நாடு போய் உங்கள் ஊரில் வீடு கட்டி இந்த அளவுக்கு சிறப்பாக வந்துட்டடா, என் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கூட 4 பேர்த்த அனுப்பி விட்டாங்க. இது ஒன்றும் போதாதுங்களா எடுத்துக்காட்டு? ஆகவே இந்த சர்வாதிகார பாசிச பாஜகவை விரட்டியடிப்போம், திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த திராவிடர் விடுதலைக் கழக நங்கவள்ளி ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.